வண்டி பறக்குதுங்க. ஆக்சுவலி இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க அந்த வண்டி ஓட்டுறதுக்கு. அண்ட் இது எக்ஸாஸ்ட் வண்டி எடுத்துருக்குன்னு பார்ப்போம். பார்க்குறதுக்கு இது வண்டி ஓட்டுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன எல்லாத்தையும் நம்ம ரைட் ரிவியூவில் பார்க்கலாம். ஹே கைஸ், நான் தான் டூ வீல்ஸ் ட்ராவலர் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த 2022 டாமினார் 400 ரிவ்யூ எடுக்க தான் வந்திருக்கோம். என்ன மாதிரியான ஒரு அக்சசரிஸ்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணுது, எந்த மாதிரியான ஒரு ரைட் கம்ஃபர்ட் டெலிவரி பண்ணுது, அந்த 2022 டாமினாரில் எந்த மாதிரியான ஒரு புது ஃபீச்சர்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஆக்சுவலி இந்த ஒரு ஹேண்ட் கார்ட்ஸ் வரும், எங்கள் ஒன்றும் இதில் ஃபிக் பண்ணலாம் போல் சொல்லியிருந்தாங்க. தட்ஸ் ஃபைன், இது டெஸ்ட் ரைட் பைக் தான். பட்டு என் டேஸ் இருக்க போகிறப்ப கண்டிப்பாக அந்த ஹேண்ட் கார்ட்ஸ்லாம் போட்டு தான் போவோம். நம்ம ஆல்ரெடி ஆல்ரெடி வண்டியை ஹஸ் கியரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வாங்க போகலாம். வண்டி பார்த்தீங்கன்னா 193 kg. பட் வண்டி நிற்கிற வரலையும் அந்த வெயிட் ஃபீல் ஆகுது. பட் ஒன்ஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக ஃபீல் ஆகலை. போயிட்டு வாங்க, போங்க. சுத்தமாக ஃபீல் ஆகலை. பார்க்கறதுக்கே ஒரு பிகர் பைக் ஓட்டுற ஃபீலை கொடுக்குதுன்னு சொல்லலாம். சேம் டைம் ஹேண்ட்லிங்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ஒரு பெரிய பைக்கை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. வண்டி நின்னா தான் அந்த வெயிட் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. வண்டி மூவிங்கில் இருக்கப்போ வெயிட் சுத்தமாக ஃபீல் பண்ண முடியல. இந்த டாமினாரில் பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் வேறு ஓட்டுறோம். பஜாஜ் எப்படியாச்சும் இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே, ஐ மீன் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல, இது லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம சிட்டி டிராஃபிக்லேயோ சிட்டி டிராஃபிக்கில் ஓடிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி குனிஞ்சி கியர் பொசிஷன் இந்த மாதிரி குனிஞ்சி எத்தனாவது கியரில் பார்க்குறோம் இருக்கிறோன்றத பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதை பழகினா சரியாயிடுன்னு நினைக்கிறேன். வண்டி பறக்குதுங்க. இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டும் வேறு லெவலில் இருக்குங்களா. வெறித்தனமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ட்வின் பேரல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ரொம்ப பேஸ் ஹெவியான ஒரு சவுண்டு. அப்படியே இந்த வண்டி நான் ஓரம் கட்டிட்டு இந்த 2022 டாமினாரோட வாக்குரோன் லைட்டாக காமிக்கிறேன். ஓகே கைஸ், இதோடைய ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய விண்ட்ஷீல்ட் சொல்லலாம். ஸோ இந்த 2022 டாமினாரில் ஒரு டாலான வில்ஷீல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது ரொம்பவே டூரிங் பர்பஸ்க்காக இந்த வண்டி வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 130, 140 ஒரு டே ஃபுல்லாக க்ரூஸ் பண்ணுறப்ப உங்கள் நீங்கள் ஆப்போசிட் விண்டெல்லாம் டயர்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்படின்றப்ப இந்த விண்ட்ஷீல்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதோட என்ஜின் கார்டு சொல்லலாம். இந்த என்ஜின் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் அக்சசரியாக இப்போ வந்துடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக என்ஜின் கார்டு வந்து அக்சசரியாக வரும், இல்லை நம்ம தனியாக வந்து வாங்கணும். பட் இந்த டைம் டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. அப்படி பின்பாக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இந்த சேடில் ஸ்டே கொடுக்குறாங்க, ஐ மீன் இந்த பேக் ரேக் கொடுக்குறாங்க. இந்த பேக் ரேக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான ஒரு அக்சசரிஸ் தான். நீங்கள் எதுக்கு இது வந்து இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சேடில் ஸ்டேனு ஒன்று பெய்டு அக்சசரிஸ் ஒன்று வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு சைடு 600 rupees. ஸோ ரெண்டு சைடு சேர்த்து வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு 1200 rupees வரலையும் வரும். பட் அந்த சேடில் ஸ்டே வாங்கணுன்ற மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதர்வைஸ் இதில் கொடுத்துருக்க எல்லா அக்சசரிஸுமே உங்களுக்கு டிஃபால்ட் அக்சசரிஸாகவே வந்துடுது. இங்கே வந்து டெய்லைட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதோடைய எக்ஸாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பேசிவியான ஒரு சவுண்டு இது வந்து தருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு நீங்கள் ஸ்ட்ரீட்லேயோ இல்லை ஹைவேலேயோ போகிறப்ப ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸை தருதுன்னே சொல்லலாம். ஸோ இன்கேஸ் யாராவது ரோடு கிராஸ் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் ஒரு வண்டியை கிராஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பைக் வரத்தை அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இதோடைய சவுண்டு வச்சே சொல்லலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அண்ட் இதில் கொடுத்துருக்க இன்னொரு டூரிங் ஃப்ரெண்ட்லி விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துருக்க இந்த சின்ன மவுண்ட் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் மேக்ஸிமம் எந்த பைக்லேயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் டூரிங் பர்பஸ்க்காகவே இந்த பைக்கை வாங்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மவுண்ட்டை தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்டு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டாமினாரில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா மெயின், இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பீட் மீட்டர், ஃபியூல் கேஜ், ரூ மீட்டர்லாம் காமிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ட்ரிப் மீட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டைம் எல்லாமே இந்த இடத்த காமிச்சிடுறாங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப இது ஒரு சின்ன ட்ராபேக் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் பார்த்து எந்த கியரில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இந்த வண்டியை ஓட்டி பழகப்பட்டவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டேங்க் மேலே இந்த இடத்த ஒரு சூப்பரான டேங்க் பேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் பார்த்திங்கன்னா சார்கோல் பிளாக்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ரெண்டு கலர் இருக்குது டாமினாரில், ஒன்று பார்த்திங்கன்னா அரோரா க்ரீன், அண்ட் இது பார்த்திங்கன்னா சார்கோல் பிளாக். யா ரெண்டுமே ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஃபினிஷோட வந்திருக்குன்னு சொல்லலாம்.
இதோடைய சஸ்பென்ஷன் பற்றி பேசலாம். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் 43mm இருக்குது, யூஎஸ்டி ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஒரு விஷயம். அண்ட் அப்படி இந்த என்ஜின் கேசிங்லாம் பாருங்களேன், மேலே ரேடியேட்டர் இருக்குது, கீழே ஒரு பேஷ் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, மெட்டலில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் எஸ் மெட்டலில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இன்கேஸ் இங்கே ரஃப்பான ஒரு டைம்ஸ்லாம் எடுத்துட்டு போகிறீங்கன்னா என்ஜினில் போய் அடி வாங்குன்ற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த டைம். அண்ட் இதோடைய ஃப்ரண்ட் அண்ட் ரெண்டுமே அலாய் வீல்ஸ் தான், ரொம்பவே ஒரு சில்வர் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டியூப்லெஸ் டயர் தான், ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 110/70, ரியரில் பார்த்திங்கன்னா 150/60. அண்ட் இதோடைய எக்ஸாஸ்ட் சவுண்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சவுண்ட் எப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிரர்ஸும் ரொம்பவே வைடாக இருக்குது, இதோடைய பில்டும் ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னு ரொம்ப ரிஜிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், இந்த வண்டியில் கவர் பண்ண வேண்டிய மேக்ஸிமம் எல்லா டெக்னிக்கல் விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு எந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதை டெலிவரி பண்ணுது, இதோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்ற எல்லாத்தையும் நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்க்கலாம். அவ்வளோ கைஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இதில் ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகல, ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீட் போகிறோன்னு கண்டிப்பாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் நம்மளால் முடிஞ்ச வரையும் ஸ்பீடு எக்ஸ்பெக்ட் பண்ண பாவோம். ஃபியூயல் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், பட் எவ்வளோ ஸ்பீடு போனது கண்டிப்பாக தெரியல. பட் இதில் ஃபியூல் லைட்டாக கம்மியாக இருக்குது, ரீஃபியூல்னு காமிக்குது. நான் சொல்லியிருந்தேன்ங்களா, இந்த விண்ட்ஷீல்டு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ காற்று என் மேலே படவே இல்லை. கார் ரன்னிங் கான்ஃபிடென்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க, வண்டி ரொம்ப ஸ்டேபிளாக ஈஸியாக கார் ரன் பண்ண முடியுது. வண்டியுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம டவுட்டே இல்லை, ரொம்பவே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ஒரு பஞ்சியான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 373cc சிங்கிள் சிலிண்டர் DOHC லிக்விட் கூல் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா 40 PS பவரும் 35 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதில் NS200 NS165 யூஸ் பண்ணால் ட்வின் ஸ்பார்க் டெக்னாலஜி தான் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் வேறு லெவல் இருக்குங்க, பிரேக்கிங் வேறு லெவல். ஏன் ஒரு பர்டிகுலர் RPMக்கு மேலே வண்டி ரெவோ மாற்றும் தெரில, நம்ம புஷ் பண்ணி பார்ப்போம் திருப்பி ஒரு தடவை. கண்டிப்பா ஒரு 120 மேல இருப்பேன் நினைக்கிறேன். வைப்ரேஷன்ஸ் லைட்டா தெரியுதுங்க, ஆக்சுவலி வைப்ரேஷன்ஸ் லைட்டா தெரியுது டேங்க்ல. அண்ட் ஃபுட் பேக்ஸ் எல்லாம் என்னால வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது. ஒருவேளை நான் 4th கியர்லயே போட்டு ஃபுல்லா ரெவ் பண்றதுனால தெரியாம தெரியல. பட் நீங்கள் ஒரு 6th கியரில் 120, 130, 140 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த வைப்ரேஷனும் தெரியறதுக்கு அவ்வளோ வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குங்க அந்த வண்டி ஓட்டுறதுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன், பட் என்னால் ஈஸியாக அதை யூஸ் பண்ண முடியுது, என்னால் ஈஸியாக டாப் ஸ்பீடு கூட எடுத்துகிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். பட் ரெவ் என்னால் ஃபுல்லாக ரெவ் பண்ண முடியல. சூப்பரான ஜாப் பண்ணுது, ரொம்பவே ஒரு நல்ல ஜாப் இன்ஷியல் பண்ணு சொல்லலாம்.
அண்ட் இதில் கொடுத்துருக்க இண்டிகேட்டர்ஸ் ஹெட் லேம்ப்ஸ் எல்லாமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவேஷன் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இது நான் இவ்வளோ பெரிய வண்டியாக இருக்கேன், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெவியாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் நோ, ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வண்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. வெயிட் ஆக்சுவலி வண்டி மூவிங்கில் இருப்போ வெயிட்டு சுத்தமாக தெரியல. நீங்கள் ஒரு ஏதோ ஒரு சின்ன பைக்கை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் எனக்கு ஃபேவரட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய டயர்ஸ் தான் சொல்லுவேன் நான். ரொம்ப நல்ல அருமையான டயர்ஸுங்க, ரொம்ப ஒரு நல்ல கிரிப்பை ஃபீல் பண்ண முடியுது. நம்ம இவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம், ஹீட்டிங் இஷ்யூ இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மைல்டான ஹீட்டிங் இஷ்யூ இதில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய லெஃப்டுடைய லெக்கில் ஹீட்டிங் தெரியுது லைட்டாக. பட் 400cc வரப்போ ஹீட்டிங் இஷ்யூ ஆப்வியஸ் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோர்த் கேரில் இருக்கும். நம்ம இதில் டாப் ஸ்பீடு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க முடியாது. பட் கண்டிப்பாக நான் அட்லீஸ்ட் 130க்கு மேலே போயிருப்பேன் நினைக்கிறேன். டாமினார்ஸ் வரது யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நான் எவ்வளோ ஸ்பீடு போயிருப்பேன் ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக்சுவலி காற்று என் மேலே படவே இல்லைங்க. காற்று எங்கே படுதுன்னா என்னுடைய ஷோல்டர்ஸில் படுது. பட் செஸ்டில் அவ்வளோவோ வின் பிளாஸ்ட் எனக்கு தெரியலனே சொல்லலாம். செஸ்டில் எனக்கு அவ்வளோ வின் பிளாஸ்ட் தெரியல. எஸ் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 30 லிட்டர் இருக்க டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. டாமினார் இன்னும் கொஞ்சம் அது அதிகமாக கொடுத்துருக்கலாம், ஏன்னா டூரிங் பர்பஸ்க்காக நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு டைம் ஃபீல் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 350 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டூரிங் மிஷின் வரப்போ ஒரு கொஞ்சம் அதிகமான ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 லிட்டர் இல்லை 17 லிட்டர்ஸ் இருக்க ஒரு டேங்க் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். கண்டிப்பாக பஜாஜ் பண்ணிக்காங்கன்னா எல்லாமே ஒரு ரீசனோடு தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 153mm கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுவும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஸோ ஒரு டூரிங் மிஷின் வரப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இதுவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இன்கேஸ் நீங்கள் ஒரு 3 லேக்ஸ்க்குள்ள ஒரு பெஸ்ட்டு டூரிங் மிஷின் வாங்கினா கண்டிப்பாக பஜாஜ் டாமினர் அடிச்சிக்க இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு ஆளே இல்லைன்றலாம். ஏன்னா நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மிஷின் இது, ப்ளஸ் எல்லா அக்சசரிஸுமே கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்க்கு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண தேவை. இதோடைய ரோட் ப்ரெசன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களே நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு டாமினார் ஏதோ ரோட்டில் போனாலே அதோடைய அதோடைய லைட் யூசபிலிட்டியால் நிறைய பேர் அது ஒரு திரும்பி பார்க்குற ஒரு பைக்காக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரோட் ப்ரெசன்ஸ் இதில் இருக்குது. அண்ட் இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸாஸ்ட் நோட்டும் இப்போ மாற்றிருக்காங்க. அந்த டபுள் பேரர் எக்ஸாஸ்ட்னால எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் இது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, டயர்ஸ் ரொம்ப கிரிப்பாக இருக்குது. ஒரு டூரிங் மிஷினுக்கு தேவையான எல்லா செக் பாக்ஸஸும் இது ஃபில் பண்ணுதுனே சொல்லலாம். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் பண்ணுதுங்க, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் பண்ணுது. இண்டிகேட் இதோட இது மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸ்பீடோ மீட்டர் மட்டும் ஒர்க் ஆகிச்சுனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு போகிறேன்றதை காமிச்சிருக்கலாம் ஈஸியாக. பிரேக்கிங்கும் நல்லா இருக்குங்க, சூப்பரான பிரேக்கிங்கு. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 320mm இருக்க டிஸ்கும் ரேரில் 230mm இருக்க டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதோடைய ஜாபை ரொம்பவே நல்லா பண்ணுன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கும் இது வண்டி ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வண்டி என்ன தான் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கப்போ கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆனாலும் இதோடைய வண்டி மூவிங்கில் இருக்கப்போ உண்மையாலுமே ஏதோ ஒரு 150cc இல்லை 200cc பைக் ஓட்டுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட்டு நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக டாப் ஸ்பீடில் எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரண்ட்டில் வாபுலாகுன்ற பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் நோட்டு செம்மையாக இருக்குங்க. என்னுடைய பைலட் வியூவில் வந்து பார்க்குறதுக்கு எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. சிட்டிக்குள்ளேயும் ஓட்டுறதுக்கு நல்லதாக இருக்கும், ஏன்னா அங்கேருந்து வரப்பையும் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப ஒரு லவுடான எக்ஸாஸ்ட்டுங்க, எந்த ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டு எக்ஸாஸ்ட்டும் நம்ம போடாமலே இதோடைய ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே ரொம்பவே லவுடாக இருக்குது. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் இது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ தான் நான் முடிச்சிக்கிறேன். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் டாமினார் 400.
இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய பைக் ரிவ்யூஸ் மோட்டோ விலாக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.